இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நாம் செய்த தவப்பயனால் எமக்கு அருள் வழங்கி வருகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பொத்திருப்பாதங்களை வணங்கி கொண்டு அன்னையை வழிபோடுவோர்க்கு அனிதினமும் நன்மை தருகின்ற தாயை அவளிருக்கும் கோயிலை வழுத்தி வழிபடுவோர் உன் கோவில் மணியோசை தானம்மா உலகினுக்கு உயிரூட்டும் பாரம்மா விண்ணகத்து தேவர்களும் உண்டனுக்கு வேண்டும் பணி செய்வாராம் பாரம்மா நாதவெள்ளம் பெருகி பெற நாளெல்லாம் நல்லவர்கள் செய்யும் பூசை பாரம்மா ஆதிசக்தி நாயகியே நீயம்மா அபிராமி தாயவளே நீயம்மா எம்மை அண்டி நிற்கும் பூரணமே நீயம்மா நெஞ்செங்கும் நினைவெங்கும் நீயம்மா நீயின்றி நாம் இங்கே யாரம்மா பொங்கி வரும் புதுவெள்ளம் தாயே நீ புதுவாழ்வு தாயம்மா பத்துப்படி ஏறி வந்தேன் பாரம்மா பவளவாயால் ஒரு வார்த்தை கூறம்மா என்றும் உந்தன் திருவடியே படிகின்றோம் பணிகின்றோம் எம்முயிரை காத்திடுவாய் போக்கென்றும் காட்டி நிற்கும் பூவைகளே என் வாக்கினிலே வந்துடுவாய் தாயவளே என்று அடியவர்கள் எல்லாம் போற்றுகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியை வணங்கி பணிந்தவர்கள் வாழ்வெறி பெற்று பெருமை உருவது என்பது இயல்பானதே அன்னையினுடைய ஆலயத்திலே எதிர்வரும் இருபதாம் திகதி கொடியேற்றம் இடம்பெற்று செப்டம்பர் மாதம் ரெண்டாம் திகதி வரையும் மகோற்சவம் சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவருள் கைகூடியுள்ளது இந்த மகோற்சவத்திலே எத்தனையோ மகிமைகள் உண்டு நித்திய கிரியைகளிலே வருகின்ற சிறு குறைகளையெல்லாம் நைமித்திய கிரியையிலே இறைவன் தீர்க்கிறான் இறைவி தீர்க்கிறாள் என்கின்ற ஒரு விளக்கத்திற்காகவும் இந்த பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற மகோற்சவம் நடைபெறும் மகோற்சவத்தினுடைய கால எண்ணிக்கைகளை வைத்துக்கொண்டு அதற்கு ஒவ்வொரு பெயர் உண்டு ஒரு நாள் நடக்கின்ற உற்சவத்திற்கு சைவம் என்றும் மூன்று நாள் நடைபெறுகின்ற பிரம்மோற்சவத்திற்கு சாத்திகம் என்றும் ஐந்து நாள் நடந்தால் பாத்திபம் என்றும் ஏழு நாள் மகோற்சவத்திற்கு சிறீரகம் என்றும் ஒன்பது நாள் நடைபெறுவதற்கு சௌக்கியம் பத்து நாள் பன்னிரண்டு நாள் இரண்டையும் சேர்த்து அந்த பிரம்மோற்சவத்திற்கு பைதிருகம் என்றும் சொல்லுகின்ற வழக்கம் உண்டு மிகப்பெரிய நீண்ட காலத்திலே நடைபெறுகிற மகோற்சவங்கள் கூட உண்டு அதற்கு மகாமகம் என்று பொதுவான ஒரு பெயரைச் சொல்வார்கள் நித்திய பூசையிலே மூன்று வேளை பூசை ஆறு பூசை பன்னிரண்டு கால பூசைகள் நடைபெறுகின்ற ஆலயங்கள் கூட உண்டு அந்த நித்தியத்திலே இருந்து நைமித்தியம் சென்று நைமித்தியத்தினாலே ஆதிசக்தியினுடைய அருளை உலகத்திற்கு பெற்றுத் தருவதற்காக இயற்றப்படுவதுதான் இந்த வழிபாட்டு மரபுகள் அன்னைக்கு அனந்தநாமினி அனந்த குணவதி அனந்த ரூபிணி என்று ஆதிசங்கரர் முதற்கொண்டு பல பெரியவர்கள் அருமையாக போற்றித் துதிப்பார்கள் எண்ணிலடங்காத பேரை கொண்டவள் அன்னை அனந்தநாமினி எண்ணிலடங்காத வடிவத்தை கொண்டவள் அனந்த ரூபிணி எண்ணிலடங்காத குணத்தை கொண்டவள் அனந்த குணவதி அதனாலேதான் அவளுக்கு இத்தனை பெயர்களையும் சிறப்பாக சொன்னார்கள் அன்னை அம்பாள் அவள் செய்கின்ற அத்தனை கிருத்தியமும் உலகத்தினுடைய நன்மைக்காகவே தான் அதனாலேதான் நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நல்லாட்சி செய்துகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி தன் சிந்தனை சொல் செயலெல்லாம் தன்னுடைய அடியவர்களுடைய வாழ்வு தன் அன்பு குழந்தைகளினுடைய உயர்ச்சியுமாகவே நினைத்து அந்த ஆலயம் என்கின்ற உலகத்தை எந்த நாளும் வலம் வருவதோடு வாய் மனம் பேசுகின்ற தாயாக விளங்குகின்றவள் அந்த தாய் தெய்வம் அப்படித்தான் கலியுகத்திலே தெய்வம் அதிகம் பேசுவதில்லை செயலினாலே தன்னுடைய அடியவர்களை காப்பதுதான் அதனுடைய சிறப்பு அதனாலேதான் சிறப்போடு போற்றினார்கள் அவ்வியாய கருணா பூசித பூதாய என்று அம்பாளை சங்கரர் போற்றுவார் அவளினுடைய அத்தனை கருணையும் அடியவர்களுக்காகவே தான் மாத்திரே என்று சொன்னால் பாவனை பண்ணிய மாத்திரத்திலே இருதயம் மகிழ்ந்து போறவள் பாவனா மாத்திரே இருதய சந்துஷ்டா என்று சங்கராச்சாரியார் போற்றுவார் நான் உன்னை வணங்குகிறேன் உனக்கு என்னால் முடிந்த அத்தனையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் தாயே என்று நினைத்து மனதால் நினைத்தாலே அவள் அதற்கு கருணை செய்வாள் என்றால் அப்படி நினைத்து போட்டு விடுவது என்று அர்த்தமல்ல அதன் நிறைவேற்றி நிவர்த்தி கடனை நேர்த்தி கடன் என்று நாம் சொல்வது நிவர்த்தி கடனை என்னைக்கு நீ இதை நிவர்த்தி செய்து தந்தால் தாயே நான் உனக்கு இதை தருவேன் என்று கேட்பது குறையல்ல உலகியல்லே வாழ்கிறவர்களுக்கு அத்தனை பிரார்த்தனைகள் இருக்கும் தான் நாங்கள் அன்னையை தேடி வருகிறோம் அப்படிப்பட்ட நினைத்த மாத்திரத்திலேயே அருள் செய்கிறவள் அன்னை பாவனா மாத்திரே ஹிருதய சந்துஷ்டா ஹிருதயம் என்றால் இதயம் மகிழ்ந்து போகிறவள் சந்துஷ்டா என்றால் மகிழ்ச்சி அடைபவள் என்று பொருள் அன்னைக்கு ஆயிரம் நாமங்களிலே பகவதி என்று ஒரு பெயர் பகம் என்பது சிறந்த குணங்கள் என்று பொருள் மங்களமான குணங்களையெல்லாம் கொண்டவள் அந்த குணத்திலே வசிப்பவள் என்பதனாலேதான் அபிராமிக்கு பகவதி என்று பெயர் என் வாழ்வுக்கு அத்தனை சிறப்பையும் தந்து மண்ணிலே நான் வந்து வாழ்வதற்கு நன்மை தந்தவளாக விளங்குகின்ற தாயே மலையின் வடிவமாக இருப்பவளே என்னை வருத்துகின்ற துன்பமெல்லாம் என்னை தேடி வந்தாலும் கூட அதையெல்லாம் என்னிடம் இருந்து மாற்றிவிட்டு எனக்கு நன்மையைத் தருகின்ற தாயே தான் பொன்னின் வடிவமாக இருப்பவளை போற்றுகின்ற பொழுது பொன்னரசி என்று அம்பாளைப் போற்றி அவளிடம் இருந்து உலகத்தையெல்லாம் வாழ்விக்கின்ற தாயே உன்னை நான் வணங்கினால் எனக்கு வாழ்வு தருகின்ற அன்பையும் பெருமையுடையவளாக விளங்குகின்ற உன்னை நான் எப்படி போற்றுவேன் என்றெல்லாம் அடியவர்கள் போற்றி வழிபடுவார்கள் வருகின்ற இருபதாம் தேதி இடம்பெறுகின்ற இந்த மகோற்சவம் ஆரம்பமாகி தேருற்சவம் நடைபெற்று அதனால் அதன் அடுத்த நாள் தீர்த்த உற்சவம் நடைபெறுகின்ற பொழுது வேஜில் அல்பூன் கடற்கரையிலே அம்பாள் கடலிலே தீர்த்தமாடி அடியவர்களுடைய அத்தனை துன்பத்தையும் நீக்குகின்ற அந்த பெருமை இடம்பெற இருக்கிறது அதுவும் இருபத்தைந்தாவது ஆண்டு இந்த அருள் வரலாற்றிலே அது ஒரு முக்கியமானது அபிராமி போற்றுகின்ற அபிராமி பட்டர் ஒவ்வொரு பாடலாக போற்றுகின்ற காலத்திலே ஒவ்வொரு செய்தியை சொல்லி போற்றுவார் தன்னை வணங்கி வழிபடுபவர்களுக்கு அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தன் அன்பினாலே கட்டிவித்து குளுமையான அருளைத் தருபவள் அன்னை அபிராமி பெரும் அமைச்சராகவோ நீதிபதியாகவோ இருப்பவர்களைக் காண பலவிதமான பட்டம் பதவி செல்வம் செல்வாக்கு உள்ளவர்கள் அவர் இருக்கும் இடம் தேடி வந்து அவர் கூறும் ஆணைக்காக காத்திருப்பார்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் பெரும் அமைச்சரோ அவரவர்கள் வந்து காணுவதற்குரிய நேரத்தையும் நாளையும் ஒதுக்கி தருவார் இத்தகைய நாட்களிலே தான் அவர்களைச் சென்று காண முடியும் ஆனால் அதே நீதிபதியோ அமைச்சரோ தங்களுடைய அன்பு குழந்தை வந்தால் அதற்கு நேரமும் நாளும் குறித்து அந்த நாளில்தான் வரவேண்டும் வேண்டும் காண வேண்டும் என்று யாராவது கட்டளை போடுவார்களா இல்லை மற்றவர்கள் அவரை காணுவதற்கு நாள் காத்திருக்க வேண்டும் ஆனால் தான் பெற்ற பிள்ளையோ தன்னுடைய பேரக்குழந்தையோ பீட்ட குழந்தையோ வந்தால் எவ்வளவு பெரிய பதவியில் இருப்பவர்களும் அதற்கெல்லாம் அது கேட்டுக்கொண்டே வராது தானா ஓடி வந்து அவருடைய மடியிலே ஏறி இருந்து கொஞ்சம் அதுபோலதான் அம்பாளும் அன்னை அபிராமியும் குழந்தை எப்பொழுது காணவரும் என எதிர்பார்த்து காத்திருக்கும் தாயைப் போல அபிராமி என்னை தன்னை கண்டு வணங்க அடியவர்கள் வர வேண்டும் என்று காத்திருக்கிறாள் அதை நாம் தான் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வருஷத்திலே ஒரு முறை வருகின்ற மகோற்சவத்தை கொஞ்சம் கூட தவற விட்டு விடக்கூடாது அதை அத்தனையும் அப்படியே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வாறே அசுரர்களும் காத்திருக்கிறார்களாம் அன்னையை காண்பதற்கு அவ்வாறு அன்னையை காண வந்த நான்முகன் ஆனால் உடனே காணும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை அதனால் அன்னையை காணும் வாய்ப்பு எப்படியாவது கிடைக்க வேண்டுமே என்று பிரம்மதேவர் சிந்தனையில் மூழ்கியிருக்கிறார் அவரைப் போலவே சங்கு சக்கரங்களை ஏந்தும் நாராயணன் திருமாலம் வந்து அன்னையை பார்க்க வாய்ப்பு இல்லாமல் அதற்கான உரிய நேரத்தை எண்ணியவராக வெளியிலே காத்திருக்கிறார் அன்னை அபிராமியை தான் கண்டுவிட வேண்டும் என்ற ஆசையினாலே ஆனால் அவர்களிலும் வேறு எவர்களிலும் மேலான ஒப்பற்ற உமைபாகரான சிவபெருமானம் வந்து காத்திருக்கிறார் அப்பரமன் என்றும் அழிவில்லாத பரம ஆனந்தராக இருப்பவர் இவர்கள் எல்லாம் அம்பிகையின் தரிசனத்துக்காகவும் திருவருளுக்காகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கென்ன காரணம் அபிராமி தேவியினுடைய அளவிட முடியாத பரம் கருணையே ஆகும் மண்ணுலகில் வாழும் மாந்தர்கள் சிறப்பாக அவள் பக்தர்கள் தன்னிடம் எப்பொழுதும் வருவார்கள் என்று காத்திருக்கின்ற அன்னை அபிராமியை காண முத்தவர்களும் வெளியே மூன்று தெய்வங்களும் வெளியே காத்திருக்க தன் அன்பு குழந்தைகளாகிய அடியவர்களுக்காக காத்திருக்கிறாளாம் அன்னை வானவர் முதலியவர் தங்களுடைய சங்கடங்கள் தீரவும் பதவி இன்பம் நிலைத்திட வேண்டியும் தம் சுயநிலத்திற்காகவே வந்திருப்பவர்கள் ஆனால் மன்னவர்களாகிய பக்தர்களோ பக்தி குழந்தைகள் அன்னை அபிராமியினுடைய அன்பையும் அருள் செயல்களையும் மகிழ்ந்து புகழ்ந்து வாழ்த்தி வணங்க வந்தபவர்கள் வருபவர்கள் அதனால் தாங்கள் பெறும் பேற்றையும் பெரும் பயனையும் மற்றவர்களும் என பெற வேண்டும் என விரும்புகின்ற நல்மனம் கொண்டாடியவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் தான் மண்ணுலக பக்தர்களுக்கு மகிழ்ந்து எளிதில் கருணைபுரிய காத்திருக்கும் மேலான தெய்வமாக விளங்குபவள் அன்னை அபிராமி மண்ணுகலத்தவர் மாசு மறுவற்ற பக்திக்காக மகிழ்ந்து திருவருள் பெரிய பார்த்திருக்கும் அபிராமி அவளை காண்பதும் அவள் திருவருள் பெறுவதும் மிக எளிது இனிது என்று அன்னையின் பேரருளை விண்ணலாவ விண்ணவரும் வியக்கும்படியாக துதித்து பாடியுள்ளார் அபிராமி பட்டர் அருமையான பாடல் கேட்டு பாருங்கள் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் நான் இவ்வளவு நேரமும் சொன்ன செய்திகளை அபிராமிப்பட்டருடைய இந்த அருமையான பாடல் சொல்கிறது வந்திப்பவர் உன்னை வானவர் வானவர்கள் உன்னை வந்திக்கிறார்கள் தானவர் ஆனவர்கள் தானவர் என்றால் அசுரர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் எப்படி உள்ளே போய் அன்னையை கண்டுபடலாம் என்று நான்கு திசைகளிலும் முகம் கொண்ட பிரமதேவர் சிந்திக்கிறாரா நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் நாரணரும் சிந்திக்கிறார் பரமானந்தராகிய சிவபெருமான் உன்னை தன் உள்ளத்திலே கொண்டிருப்பதனாலே பந்திப்பவரும் அன்னையை காண பார்த்திருக்கின்றார் ஆனால் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி இத்தனை பேரும் காத்திருக்க பூமியிலே உன்னை சந்திப்பவர்களுக்கு எளிதாக இருக்கின்ற அன்னையே பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே உன்னுடைய இரக்கந்தானே பூமியிலே உள்ளவர்களுக்கு உன்னை சந்திக்கின்ற எளிமையை மிக இலகுவாகி தந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் தவறு விடுகிறோம் அடியவர்களாகிய நாம் அன்னை முத்தவர்களும் தெய்வங்களும் காத்திருக்க கூட தன் குழந்தைகளாகிய நீதிபதியும் பெரிய அமைச்சர்களும் மற்றவர்கள் காத்திருக்க தங்களுடைய அன்பு குழந்தைகளை மடியிலேற்றி விளையாடுவது போல வெளியிலே தெய்வங்கள் காத்திருக்க தேவர்கள் அசுரர்கள் காத்திருக்க பூமியிலே இருக்கிற அடியவர்களுக்காக அன்னை அபிராமி தான் காத்திருந்து அவர்களை கருணை செய்கிறாள் அப்படிப்பட்ட அம்பாளை தரிசிக்க நாங்கள் பின் நிற்க கூடாது மானிடராக பிறந்த எங்களுக்கு எங்களுடைய அழுக்கை நீக்குகின்ற ஒரு அற்புத வாய்ப்பு அல்லவா இந்த வாய்ப்பு தேசம் கடந்தும் திசை கடந்தும் தன்னுடைய அன்பிக் கருணையினாலே குழந்தைகளை கல்விக்காக ஏங்குகின்ற மாணவர்களுக்கெல்லாம் கல்வி தருகின்ற தாயாக விளங்குகிறவள் நடவாடும் தெய்வமாகிய அன்னை அபிராமி உபாசகி மாதாகி அவர்கள் நேற்று கூட நான் ஓமந்தைக்கு செல்கின்ற வழியிலே அன்னையினுடைய ஆலயத்தை தரிசித்து சென்றேன் அங்கே எத்தனை அடியவர்கள் கூடி நின்று அன்னையை நினைத்து போற்றுகிறார்கள் வழிபடுகிறார்கள் அதை பார்க்க உள்ளம் மகிழ்ந்தது அப்படிப்பட்ட அந்த அன்னையை வழிபடுகின்ற ஒரு வாய்ப்பை இந்த மகோற்சவத்தை தவறவிட்டுவிடக்கூடாது நான் சொன்ன இந்த பாசுரத்தை நெஞ்சிலே பதித்து துதித்து வழிபடுகிறவர்கள் விண்ணவர்கள் எல்லோரையும் விட மேலான பேரின்பத்தை எளிதிலே பெறுவார்கள் காரணம் விண்ணுலகத்தவர்க்கு அபிராமி தெய்வம் மண்ணுலகத்தவர்களுக்கு அருள் சுரக்கும் தாய் அவள் ஆமாம் எல்லாரும் காத்திருந்து தேடுகின்ற அபிராமி தெய்வம் மண்ணுலகத்திலே இருக்கின்ற தன் குழந்தைகளுக்காக அருள் சுரக்கும் தாயாக டென்மார்க்கிலே பிரண்டாபதியிலே அன்னையாக அபிராமியாக நடமாடும் தெய்வமாக வீட்டிருந்து நல்லருள் செய்கின்ற அந்த தாயை நாம் வழிபட்டு நல்லருள் பெற்று உய்வோமாக